ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. சட்டசபை தேர்தலோட வாக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. 8 மணிலேருந்து இப்போது 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ நிறையா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க கட்சி சேனல்ஸ் அவங்கவுங்க பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ லீடிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியல் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மின்னலை வந்து 54 சீட், 234 54 வந்து முன்னிலையில் சொல்லியிருக்காங்க. அதில் ஏடிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா 23, டிஎம்கே வந்து 24 அப்படிங்கிறதான் இருக்குது. அதில் வந்து பிஜேபி 1, கம்யூனிஸ்ட் வந்து 1, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து 1, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 3, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் வந்து 1 அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் 54ல் இப்போது ரெண்டுக்குமே வந்து 50-50% மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கு வந்து நடுவில் கடுமையான போட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த அஃபீஷியல் பேஜில் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. நியூஸ் சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து வேறு வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் இது தான். இப்போது டிஎம்கே வின் பண்ணுமா, ஏடிஎம்கே வின் பண்ணுமா அப்படின்னு இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி தகவல்கள் வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.